ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 26/2/2019 செவ்வாய்க்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி 25ஆம் தேதி முடிவடைந்த மார்க்கெட்டில் 88 புள்ளிகள் பாசிட்டிவாக நிஃப்டி 10,880 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. க்ளோஸ் ஆயிருந்த நிஃப்டியில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள், முக்கிய பங்குகளை பற்றி போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நம்ம 26ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய ஃபண்டமெண்டலான செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் யூசிஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அந்த டாரிஃப் ஹைக் சைனீஸ் இம்போர்ட்ஸுக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணது குளோபல் வைஸில் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சது. அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில், ஸோ இது வந்து ஒரு டேக்ஸ் ரேட்டை வந்து ரியல் பண்ணது, ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சென்டிமெண்டலாக ஃபார்வர்டாக அமைஞ்சதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்தது. இது இன்றைக்கும் கண்டினியூ ஆகும், அதாவது நாளைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அடுத்தது டெக்னிக்கலாக பேசும்போது நிஃப்டி வந்து 10,860 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது, ஒரு 200 டேவோட எஸ்எம்ஏ, அதுக்கப்புறம் 50 டிஎம்ஏ ட்ரேடி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 10,824 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் பண்ணது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு. அடுத்து 10,930 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா 10,980 11,000 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம், 5-day DMA 10,795 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா ஒரு கரண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட்லேருந்து ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருந்தோம், ஸோ இந்த பார்டரில் நடந்த இஷ்யூ அது வந்து ஓரளவு ரெக்கவரி ஆனது ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது அப்படின்னும், ஒரு கால் ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அதிக லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் வாங்காமல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணி ஒரு 10,950 அப்படிங்கிற லெவலை தாண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 38 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000. அதே மாதிரி அடுத்து 10,800, 10,900, 11,100, 11,200. ஸோ இது எல்லாமே அடுத்த லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்டாக இருக்குது. மேக்ஸிமம் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 35 லேக்குக்கு மேலே, ஸோ 10,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே இருக்குது. இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லெவலாக இருக்குது. 10,400, 10,500, 10,700, 10,800, 10,900, 11,000 தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக அளவில் இருக்கிற புட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது முடிவடைந்த மார்க்கெட்டை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோம்னா, 10,880 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 10,817, செகண்ட் சப்போர்ட் 10,754, தேர்ட் சப்போர்ட் 10,657. முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,914, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,948, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,045. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,951 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,195 வரைக்கும் ஹை போயிட்டு 26,944 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,159 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல் பார்த்தோன்னா, முதல் சப்போர்ட் 27,003, செகண்ட் சப்போர்ட் 26,848, தேர்ட் சப்போர்ட் 26,597. முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,254, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,350, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,601. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐஜிஎல், எம்ஜிஎல், ஸ்டார், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிஇஎல், டாக்டர் ரெட்டி, என்ஹெச்பிசி, ஐசிஐசிஐ பேங்க், கெயில், ஏஷியன் பெயிண்ட். 61 ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது டிசிபி பேங்க், சிஜி பவர், எம்ஜிஎல், ஐடிஎஃப்சி, மதர் சுமி, பிஎன்பி, டாடா கெமிக்கல், டாடா கம்யூனிகேஷன், டோரன் ஃபார்மா, ஐஎஃப்சிஐ. 66 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் டோரன் பவர், ஐடியா, என்ஹெச்பிசி, பால்கிருஷன், அம்ராஜா பேட்டரி, அத்தானி என்டர்பிரைசஸ், என்பிசிசி, எக்ஸைட் இன், பேஜ் இன், ஐஜிஎல். 43 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அத்தானி போர்ட்ஸ், உஜ்ஜீவன், செயில், ஏசிசி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜூப்ளி ஃபுட், ரிலையன்ஸ் கேபிட்டல், வேர்ல்டாஸ், கான்கர், ஆட்டோ ஃபார்மா.
29 ஸ்டாக்ஸ் லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது பிபிசிஎல், பிசி ஜுவல்லர், அலகாபாத் பேங்க், ஆர்காம், சுஸ்லான், கேஸ்ட்ரோலின், கேன்ஃபின் ஹோம், டிஹெச்எஃப்எல், இன்ஃப்ராடெல், மேரிகோ. நியூஸஸ் இருக்கிற பங்குகளில் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது ரிசல்ட்ஸு. ஸோ February 26 ரிச்சா இண்டஸ்ட்ரீஸ், செனாஃபி இந்தியா, எஸ்என்பி, சஜீலா கமர்ஷியல், ஸோ இந்த நிறுவனங்களுக்கு ரிசல்ட்ஸ் வருது. அடுத்தது கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது லுபின். ஸோ கம்பெனி வந்து யூஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவல் கிடச்சிருக்கு. மெத்திலி, ஸோ இந்த டேப்லெட்டை வந்து அவங்க தயாரிக்கிறதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சது. இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க், ஸோ பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் இந்தியா ரிவைஸ் த ரேட்டிங் ஃப்ரம் BBB ப்ளஸ்லேருந்து BBB BBB- மைனஸ் கிரெடிட் கொடுத்து, வாட்ச் வித் டெவலப்பிங் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் அன்செக்யூர்டு ரிடம்பம்பிள் நான் கன்வெர்டபிள் சப்பார்டினேட் லோயர் டயர் 2 பாண்ட் சர்வீசஸ் 7 ஆப்ஷன் பி ஆஃப் ருபீஸ் 50.50 crore சொல்லி கொடுத்துருக்காங்க. இது லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு ஒரு நியூஸாக அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்து இந்த பங்கில் சேஞ்சஸ் நடக்கலாம். அதே மாதிரி பாரதி ஏர்டெல், ஸோ ஏர்டெல் அண்ட் ஷினா டு பில்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃபோட்டனிக் கண்ட்ரோல் பிளான் நெட்ஒர்க்ஸ் இன் இந்தியா ஃபார் டெலிவரிங் அல்ட்ரா ஃபாஸ்ட் டேட்டா ஓவர் 4G, 5G அண்ட் FTTH நெட்ஒர்க் டு ஸ்பேன் 13 lakh கிலோமீட்டர்ஸ் அண்ட் கனெக்ட் 4000 டவுன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ ஏர்டெல் வந்து ஜியோவோட இப்போ வந்து இந்தியாவில் பெரிய லெவலில் இருக்கிற நெட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும், டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னா அது பாரதி ஏர்டெல். ஒரு ஃபோன் ஐடியா, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஜியோக்கு அடுத்து பெரிய லெவலில் இருக்கிறது பாரதி ஏர்டெல். ஸோ இவங்க வந்து ஜியோக்கு ஈக்குவலாக தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு டே பை டே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் இந்த நியூஸ் வந்து பாரதி ஏர்டெல் கொண்டு வந்திருக்கிற அடுத்த பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக், ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஹை டெலிவரி பர்சன், லாங் அண்ட் வெடிங், ஷார்ட் கவரிங் இதெல்லாம் இல்லாமல் கவனிக்க வேண்டிய பங்குகள் பாரதி ஏர்டெல், லக்ஷ்மி விலாஸ் பேங்க், லுப்பின். லுப்பினுக்கு பாரதி ஏர்டெலுக்கு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு கவனிக்கணும். அண்டர் பேங்க் பேன் பீரியடில் இருக்கிற பங்குகள் அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், அலகாபாத் பேங்க், IDBI பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பேனில் இருக்கிற பங்குகளாக இருக்குது. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ டேட்டா. ஸோ 25th February எண்டில் 2134 crore மேலே நெட் பர்ச்சஸ் நடந்திருக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸில். அதே மாதிரி 1746 crore மேலே சேல் நடந்திருக்கு டிஏஐ இன்வெஸ்டர்ஸில். ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. 7076 crore பர்ச்சஸ் பண்ணி 4941 crore சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக க்ரீனில் முடிஞ்சிருக்கு, பர்ச்சஸில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஏஏ பொறுத்த வரைக்கும் 3363 crore பர்ச்சஸ் பண்ணி 5109 crore சேல் பண்ணியிருக்காங்க. 1746 crore வந்து சேலில் முடிவடைந்திருக்கு. இது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஏ அண்ட் டிஏஏ டேட்டாலாம் நம்ம கவனிக்க வேண்டிய தகவல். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல் டெக்னிக்கலாக நாளைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து, இறக்கம் கொடுத்து, அதுக்கப்புறமா தொடர்ந்து 4 நாட்களாக ஒரு க்ரீன் ஃபார்மில் போயிட்டுருக்கிறத நம்ம இங்கே கவனிக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த மார்க்கெட் இப்படி கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம குளோபல் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குளோபல் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டியதை பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்திய பங்குச்சந்தையை எப்படி நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 68 கிட்டத்தட்ட 1% கிட்ட பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் க்ரீனிஷாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 40 மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த நிலை இப்படியே தொடர்ந்ததுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நாளைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி 10900 அப்படிங்கிற லெவலில் தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும், இன்ட்ராடேயில் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கும் கம்பல்சரி நம்ம குளோபல் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது, ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எப்படி இருக்குது, அடுத்தடுத்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ணணும். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் குளோபலில் 2 குறைந்து 3%க்கு மேலே, 3% மேலே இறங்கி 55 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 3%க்கு மேலே இறங்கி 64 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அதே மாதிரி யூஎஸ்டியோட வேல்யூ கூட மைனஸில் தான் முடிவடைந்தது. ஸோ 71 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, இன்றைக்கி 70.98 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிறதும் இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். ஸோ குளோபல் க்ரூட் ஆயில், யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸ், ஃபண்டமெண்டல் நியூஸ், டெக்னிக்கல் எல்லாமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும்
இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காலையில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். அடுத்து முக்கியமானது டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 10,842 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 10,900 தாண்டும்போது ஒரு பாசிட்டிவாக நம்ம எதிர்பார்க்கலாம். 10,940 அப்படிங்கிற லெவலை தாண்டும்போது நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் கூடுதல் தகவலாக. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் 26ஆம் தேதிக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டேட்டா இருக்குது. அத்வானி ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸில் ஒரு ஸ்டாக்குக்கு 60 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஏவிடி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 20 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஸ்டாக்குக்கு 5 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அம்புஜம் சிமெண்ட்ஸ் வந்து நாளைக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதை பற்றி நம்ம நாளைக்கு டேட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனங்களில் டிவிடெண்ட் நடக்குது, இதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக் சில இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்டில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்கள் ப்ளஸ் மார்க்கெட் சம்பந்தமான நியூஸஸை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் குரூப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு மார்க்கெட் சம்மந்தமான நியூஸஸை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்லேயே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.